வணக்கம். நம்ம சிறுகீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவையானதும் சத்தானதும் கூட மருத்துவ குணம் நிறைந்ததும் இந்த சிறுகீரை. அதனால் ஒரு கட்டு எடுத்திருக்கேன். அதை வந்து தண்டோடு சேர்த்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அதில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம சிறுபருப்பு சேர்த்து கூட பொரியல் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் காரத்துக்காக பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். இந்த சிறுகீரை வந்து நம்மளோட சிறுநீரகத்துக்கு ரொம்பவே நல்லது. சிறுநீரக பைகளில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அதை போக்கக்கூடியது. மேலும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களையும் இது கரைக்கக்கூடிய தன்மை இந்த சிறுகீரையில் இருக்குது. மேலும் இது வந்து கல்லீரல் அலர்ஜியை போக்கக்கூடியது சிலருக்கு. இப்போ இது கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி விட்டு வேக விட்டுறலாம். ஒரு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக விட்டுறலாம். இதுக்கு ஒரு மசாலா தேங்காயும் சீரகமும் அரைச்சி எடுத்துடலாம். லைட்டாக கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த கீரை வெந்துட்டு கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பை சேர்த்துட்டு லைட்டாக கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிறுகீரை வந்து சிலருக்கு கல்லீரலில் நச்சுக்கள் இருக்கிறதுனால கல்லீரல் வீக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த சிறுகீரையை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த சிறுகீரையில் இருக்குது. மேலும் எல்லா கீரைகளுமே மலச்சிக்கலை போக்கக்கூடியது. அப்புறம் இந்த கீரை வந்து நம்ம கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. கீரைகள் எல்லாமே நம்மளோட கண்ணுக்கு நல்லது. அதுவும் இந்த சிறுகீரை ரொம்பவே நல்லது. இரத்த சோகையை போக்குது. இந்த கீரைகளை நம்ம அடிக்கடி வச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், செரிமானமும் நல்லாயிருக்கும். இந்த வெயிலில் கீரை வந்து நம்ம வாரத்துக்கு கண்டிப்பாக வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.